வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் செல் உயிரியல், இது வந்து ஏழாம் வகுப்பு அறிவியல் புக்கு இரண்டாம் பருவத்தில் இருக்குது. அந்த பாடத்தை பார்க்கலாமா? இது எல்லாமே செல் பற்றின படம் கொடுத்துருக்கு. இதில் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, தாவர செல், விலங்கு செல், இவ்வளோ வெற்றுமை வேற்றுமை, உயிரினங்களின் அடிப்படை அளவு செல் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். பல வகையான மனித செல்கள், அவற்றின் பணிகள், அந்த செல் என்ன வேலை செய்யுது. அடுத்த செல் நுண்ணுறுப்புகள், அடுத்தது நுண்ணுறுப்புகளின் செயல்களை ஒப்பிட்டு அதன் சிறப்பு தன்மையை பார்க்கலாமா? பார்த்து போகலாமா? அவ்வளோ அறிமுகமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோனா அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுத்துட்டார். படுக்கும்போது பார்த்தா அவருக்கு வயிற்று வெளியே உணர்ந்தார். பரிசோதனைக்கு போகும்போது அங்கே என்னாச்சுன்னா, சாப்பாடு வந்து நச்சுத்தன்மையாக மாறிட்டு, அதாவது ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன இருக்குன்னா, பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த நுண்ணுயிரி வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியாது. இது வந்து என்ன எப்படி பார்க்கலான்னா, நுண்ணோக்கியால் மட்டும் தான் பார்க்க முடியும். நுண்ணோக்கினா மைக்ரோஸ்கோப் வச்சு தான் செய்ய முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாக்டீரியாவுக்கு என்ன பேர்னா, சால்மோனல்லா. சால்மோனல்லானா இதுதான் பாக்டீரியா, இதுதான் வயிற்றுக்குள்ளே இருக்குது, சரியா? அதே மாதிரி இந்த பூமியில் மிகச்சிறிய உயிரி முதல் பெரிய உயிரினங்கள் வரை, அதாவது பாக்டீரியாக்கள் முதல் நீலத்திமிங்கல் வரைக்கும் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை அளவாக இருப்பது செல். அதேமாதிரி சின்ன சின்ன பாசிகள்லேருந்து பெரிய ஊசிலை மரங்கள் வரைக்கும் அதுக்கு அடிப்படை அழகு செல் தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில். ஒரு கட்டடம் கட்ட செங்கல் வச்சு எப்படி அடுக்கி கட்டுதாங்களோ, ஒரு தேன்கூட்டில் வந்து சின்ன சின்ன அடைகள் மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் செல்லை வச்சு நம்ம உடம்பு கட்டப்பட்டுள்ளது. நம்ம உடம்பாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, செல்லை வச்சு கட்டப்பட்டிருக்கு. இதில் காட்டியிருக்காங்க எப்படி செங்கல் வச்சு அடுக்கியிருக்காங்க, எப்படி தேன்கூடு அடுக்கியிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம மனித செல்லும் சரி, தாவர செல்லும் சரி, இதே மாதிரி இருக்குது. இது தாவர, இது மனித செல், விலங்கு செல், இது தாவர செல், எல்லாம் ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், பார்க்க நம்ம பாடத்தில் படிக்கலாம். அடுத்து நமக்கு என்னது அப்படின்னா, ஒரு செல் உயிரினங்கள், இதுக்கு ஒரே செல் தான் இருக்குது. அமீபாவுக்கும் கிளாமிடா மனசுக்கும் ஒரே செல் தான் இருக்குது. இது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, நுண்ணோக்கியால் பார்க்கலாம். இந்த ஒரு செல்லாலான பல இந்த எப்படி பணிகளை மேற்கொள்ளுது அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் பார்க்கலாம். அடுத்து பல செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள்னால் இப்போ நம்மளாம் பல செல் உயிரினங்கள் தான் வரும். இது வந்து செல்கள் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மற்றும் உறுப்பு மண்டலங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. பெரிய உயிரினங்கள் கண்ணுக்கு புலப்படுபவை, அவை பல செல்களால் ஆனவை. ஒரு செல் உயிரி தான் நம்ம பார்க்க முடியாது, பல செல்லானது கண்ணால் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து வெங்காயத்தை கொடுத்துருக்காங்க, வெங்காய செல் எப்படி இருக்குன்னு. செல் முதல் உயிரின முறை, இது வந்து என்னென்னா, ஒவ்வொரு பல செல் உயிரினங்கள் எல்லாருமே உறுப்பு மண்டலம் ஒன்று, உறுப்பு மண்டலத்தையும் அதனுடைய பணிகளையும் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ பார்க்க போகிறோம். இதனுடைய தொடர் கட்டமைப்பு, மனிதனுடைய அந்த செல் கட்டமைப்பு நம்ம காட்டியிருக்காங்க இதில். இதில் வந்து என்ன அப்படின்னா, என்னென்ன இந்த உறுப்பு மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்காங்க. சுவாச மண்டலம், சீரண மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் போன்ற பல மண்டலங்கள் இந்த உயிரினங்களில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, சுவாச மண்டலத்தில் நாசி துவாரங்கள், நம்ம எதை சுவைச்சு சுவாசிக்குமோ அது, நாசி அறைகள், காற்று குழாய்கள், நுரையீரல் போன்ற உறுப்புகளை கொண்டிருக்கும். இதெல்லாம் ஒரே செயல்பாடோடு உடையது, சுவாச மண்டலத்தில் உள்ளது. இது வந்து என்ன அப்படின்னா, தாவர வேரில் வந்து எப்படின்னா, முதன்மை வேர், இரண்டாம் வேர், மூன்றாம் நிலை வேறுன்னு காணப்படுது. இப்போ நமக்கு மூக்கு மாதிரி அதுக்கு வேர். இது வந்து நீரை நிச்சயம் கடத்தும், தாவரத்தை வந்து நிலத்தில் நிலைப்படுத்த உதவுது. அடுத்து உறுப்பு, என்னென்ன உறுப்புலாம் இருக்குது மனித உடலில் அப்படின்னா, வயிறு, கண், இதயம், நுரையீரல் போன்ற உறுப்பு இருக்குது. தாவரத்தில் அதுமாதிரி வேர், இன்னும் சில தண்டு, இலை, அந்த மாதிரி உறுப்பு கொண்டிருக்கு. அடுத்து திசு அப்படின்னு பார்க்க போனால், இந்த குத்துறாங்களா உயிரினம், உறுப்பு மண்டலம், உறுப்பு, திசு, செல்லு, இவங்களுக்கு என்னென்னா, உறுப்பு திசு செல்லதே தான், நரம்பு திசு, எப்பித்தெளிய திசு, இணைப்பு திசு மற்றும் தசை திசுகள், எது விலங்குகளில். ஆனால் தாவரங்களில் கடத்தும் திசு, புறத்தோல் திசு, ரெண்டு தான் இருக்குது. அடுத்து செல்லு, செல்லு எப்படியே இருக்குது அப்படின்னா, இதை கவனிக்கும்போது அப்படிய செயல்பாடு, தாவர செல், விலங்கு செல் ஒப்பிடுதல். இப்போ அடுத்து தாவர செல் மற்றும் விலங்கு செல் வேறுபாடு என்ன அப்படின்னா, தாவரம் மற்றும் விலங்கு செல் கூட முக்கிய ஒற்றுமை வேறுபாடு எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பல வகையான செல், ஒவ்வொரு அந்த செல் வந்து ஒரு குறிப்பிட்ட செயலுடையது, செல்லின் பணிகளை பொறுத்து அதனுடைய செல்லிருந்து மாறுபடக்கூடிய வடிவம், அளவு. அடுத்து நரம்பு செல், இரத்த சிவப்பணுகள், வித்தியாசங்கள், இதெல்லாம் இருக்கும். ஒரு செல்லுக்குள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னா,
அனைத்து தேவைகளையும் வழங்குது. அதாவது உணவு வழங்குவது, கழிவுகளை அகற்றுவது, உயிரை பாதுகாப்பது, சரி செய்வது, வளர்வது எல்லாமே அந்த செல்லை நினைச்சு இது பண்ணுது. இதில் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தாவர செல்லையும் விலங்கு செல்லுக்கும் இந்த பாகங்களை குறித்து அதுலேருந்து என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா, கோள்கை உடலங்கள், பசுங்கணிகம், உட்கரு, எண்டோபிளாச வலைப்பின்னல், செல் சுவர், மைட்டோகாண்ட்ரியா, இதெல்லாமே விலங்கு தாவர செல்லில் இருக்குது. விலங்கு செல்லில் என்ன வருதுன்னா, அதே மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. சென்ட்ரியோல் கோள்கை உறுப்பு இருக்குது. சுரசுரப்பான எண்டோபிளாச வலை, நியூக்ளியோலஸ், உட்கரு, சைட்டோபிளாசம், பிளாஸ்மா சவ்வு. இதில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து பிளாஸ்மா சவ்வு, இங்கே வந்து பிளாஸ்மா சவ்வு கிடையாது. இப்போ எது இல்லையோ அதை நீங்கள் இதில் எழுதணும்னா, இதுக்கு இதுக்கு இல்லை வித்தியாசத்தை நீங்கள் இந்த இந்த நம்பர் போட்டு எழுதிடுங்க. அடுத்து தாவர செல்லில் என்ன அப்படின்னா, செல் சுவர் இருக்குது, பசுங்கணிகம் இருக்குது, பெரிய குமிழ்கள், இங்கே வந்து சென்ட்ரியோல், சிறிய குமிழ்கள், அந்த அடுத்து உட்கரு, ரிபோசோம், சைட்டோபிளாசம், எண்டோபிளாச வலை, கோழிக்கு உடலம், மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து செல்லின் சிறப்பு, அது அமைப்பு எப்படி இருக்குது, இது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து செல் அமைப்பு, அதாவது செல் சவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரு, இது வந்து தனி சிறப்பு. தாவரம் மற்றும் விலங்கு செல்லுக்கு பின்வரும் தனி சிறப்பு எது இருக்குன்னா, செல் சவ்வு, இதில் வந்து பிளாஸ்மா சவ்வு அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து விலங்கு செல் வந்து செல் சவ்வுன்னா, தாவர செல்லுக்கு வந்து செல் சுவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து செல்லுலோஸ் தாவர செல்லுக்கான வடிவத்தை தருகிறது. இதுக்கு வந்து என்னென்னா, பிளாஸ்மோடெஸ்மடா என்று அழைக்கப்படும் சிறிய தாவரத்தின் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகிலுள்ள செல்லுடன் இணைத்துக் கொள்கிறது. பக்கத்தில் பக்கத்தில் நம்ம செல்கள் இணைந்து கொள்கிறது. இப்படி இணைக்கப்பட்ட பெரிய பகுதி வந்து என்னதுன்னா, சாயம் ஏறிய பகுதி. இது சைட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுது. இந்த இடம் தான் என்னது சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் வந்து எப்படின்னா, 70-90% நீராலானது, ஜெல்லி மாதிரி இருக்குமா. செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகள் மற்றும் அமைப்புகள் என்பன எண்டோபிளாச வலைப்பின்னல், நுண்குமிழ்கள், ரைபோசோம் கோள்கை உறுப்புகள், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், பசுங்கணிகம், இதுலேருந்து செல் சுவர், இது எல்லாமே தாவர செல்லில் இருக்குது. அடுத்து புரோட்டோபிளாசம் மற்றும் சைட்டோபிளாசம், உட்கரின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் வந்து புரோட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. உட்கரின் உள்ளே உள்ள திரவம் அணுக்கரு அல்லது நியூக்ளியோலஸ், நியூக்ளியோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் உட்கருக்கு வெளியே சைட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. உட்கருக்கு உள்ளே வந்து புரோட்டோபிளாசம், வெளியே சைட்டோபிளாசம். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா வந்து கோள வடிவில், குச்சி வடிவத்தில் இருக்கும் நுண்ணுறுப்பு. இது வந்து காற்று சுவாசவினில் ஈடுபட்டு ஆற்றலை வெளியிடுகிறது. செல் ஆற்றல் மையம் அப்படின்னு நம்ம அழைக்கும். இது வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உதவுது. அடுத்து பசுங்கணிகங்கள் தாவரத்தில் மட்டும் இருக்குது, விலங்கு செல்களை காணப்படுவதில்லை. இதுதான் பசுங்கணிகம். இது என்ன பணி செய்யுது அப்படின்னா, சூரிய ஆற்றிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய, அந்த ஏற்கனவே நம்ம பச்சையம் வச்சு உணவு தயாரிக்கும் சொல்லுவோம், ஒளிச்சேர்க்கை, அதுக்கு இது பயன்படுது பசுங்கணிகம். அதான் பச்சையம். அடுத்து கோள்கை உறுப்புகள், இது என்ன பண்ணுது அப்படின்னா, உணவு செரிமான அடையுது, நொதிகளை சுரப்பது, உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கு அனுப்புவது, உடலுக்கு வலு சேர்ப்பது என்ற பணியில் ஈடுபடுகிறது. அடுத்து லைசோசோம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இவை முதன்மையான செரிமான பகுதியாகும். இவை செல்லிலே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலை பை என்று அழைக்கிறோம். அடுத்து சென்ட்ரியோல், இது வந்து என்னென்னா, இது விலங்கு செல்ல மட்டும் தான் இருக்கும், தாவர செல்ல காணப்படாது. இது வந்து குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது. அதாவது இப்போ செல் பகுப்பின் போது, செல் பிரிக்கும்போது அது குரோமோசோம்களை பிரிக்க இந்த சென்ட்ரியோல்கள் பயன்படுகின்றன. அடுத்து எண்டோபிளாச வலைப்பின்னல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுது. இது வந்து புரத சேர்க்கை. அடுத்து என்னென்னா, பணிகள் என்ன பணி அப்படின்னா, கொழுப்புகள், ஸ்டெராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்தலிலும் பங்கு கொள்வது பிரதான பணி. உட்கருக்கு என்ன வேலை அப்படின்னா, உட்கர் வந்து செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதிவினைகளையும் கட்டுப்படுத்துது. அடுத்த தலை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளே கடத்த தான் இப்போ சொல்ல மாதிரி தலைமுறை பண்புகள். இதை வந்து அந்த இதுதான் வேலை செய்யுது உட்கர்.
அடுத்து நம்ம பாடத்துலேருந்து நீங்கள் என்ன சின்ன செயல்பாடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செல் சுவருக்கு என்ன என்ன வேலை, செல் சுவருக்கு என்ன வேலை, சைட்டோப்ளாஸ்க்கு என்ன வேலை, நம்ம இப்போ பார்த்தோம் எல்லாத்துக்கும் வேலை பார்த்தோம். பசங்கனிகம்னா ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுது. எண்டோப்ளாச வலைப்பின்னலாம் இப்போ தான் நம்ம பார்த்தோம். கொழுப்புகளை தயாரிக்கிறது கடத்துறதுக்கு பயன்படுது. இப்படி நம்ம பார்த்தா நீங்கள் என்ன சின்ன அதில் எழுதி வைக்கணும். பின்னாடி பயிற்சி போகலாமா? மதிப்பில் உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒரு நாலு விடை கொடுத்துருக்கு. நீங்கள் சரியான விடை எடுக்கணும். உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது வந்து செல். நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு நான் யார் அப்படின்னா செல் சவ்வு. அது தாவர செல்னால் செல் சுவர் வரும். செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் வந்து உட்கரு. டேஸ் செல் பகுப்பிற்கு உதவிடுதுன்னா சென்ட்ரியோல். செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் வந்து செல் நுண்ணுறுப்பு தான். கோடிட்ட இடங்களை நிரப்புக செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் வந்து எனது சைட்டோசால். தாவரத்தில் நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன் நான் ஏன்னா பசுங்கணிகம். முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் உட்கரு கிடையாது. ஒரு செல் உயிரினங்களை நுண்ணோக்கி மூலமே காண முடியும். சைட்டோபிளாசம் உட்கரும் சேர்ந்தால் புரோட்டோபிளாசம். சரியாக தவறான்னு பாருங்கள். விலங்கு செல்களில் செல் சொல்வது தப்பு. சால்மனில்லா என்பது ஒரு செல்லாலான பாக்டீரியாவும் தப்பு. செல் சவ்வு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்க முடியாது அனுமதிக்கக்கூடியது. செல் சவ்வு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்கக்கூடியது ஏன்னா அப்படி கிடையாது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளை மட்டும்தான் உள்ளே வெளியே செல்ல நிச்சயம் அனுமதிக்கும். தாவர செல்லில் மட்டுமே பசுங்கணிகள் உள்ளது ரைட்டு. மனித உறுப்பு வயிறு ஒரு உறுப்பாகும். சரி, ரைபோசோம் ஒரு சவுடன் கொண்ட சிறிய நுண்ணுறுப்பாகும். பொறுத்துக்க, நான் பொறுத்திருக்கேன் பார்த்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட், பாடத்தோடு முடியுது. அடுத்த பாடத்தை சந்திக்கலாமா?